அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமநாதர் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம இந்த கரடி குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பியர் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயற்கையிலேயே ஒரு கரடி வந்து அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றாங்க. இதனாலேயே இந்த பிக் ஃபேமிலி அப்படின்றாங்க இந்த கரடி குடும்பத்தை. ஏன்னா அது கூட்டம் கூட்டமாக வாழும் போது ரொம்ப பார்க்கவே ஒரு பெரிய அளவில் இருக்குமா. அதுக்கு அதோட தலை அதோட காலெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அதோட வால் ரொம்ப சின்ன அளவில் சின்னதாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு ரொம்ப கூரிய நகங்கள் இருக்குமா காலில் நல்லா ஷார்ப்பாக அந்த தன்னுடைய இரையை சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கரடிக்கு வந்து கரடி இனத்துக்கு கண் பார்வை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் திறன் அதுக்கப்புறம் கேட்கும் திறனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம இப்போ இந்த கரடி இனத்தையே பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம இப்போ ஒரு ஆர்டிக் அதாவது போலார் பியரை பற்றி பார்ப்போம். இந்த போலார் பியர் வந்து வாட்டர் பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் பியர்னா அங்கே வாட்டர் அந்த குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய இந்த போலார் பியரை வந்து வாட்டர் பியர் அப்படின்றாங்க. இந்த வாட்டர் பியர் வந்து அந்த போலார் பியர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பில் இருக்க அந்த ஃபர்னா அந்த தோள்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ஹார்டாக இருக்குமா. ஏன்னா அந்த குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற மாதிரியான ஒரு படைப்பு தான் வந்து அதுக்கு இருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப இயற்கையிலே அது ரொம்ப அழகாக பொருந்திருக்குது. நல்லா நீந்தக்கூடிய திறன் பெற்றதான் இந்த போலார் பியர் வந்து. ஏன்னா அது வந்து ஆர்டிக் ஓஷனில் வாழ்ந்து இல்லையா ரொம்ப பனியில் இருந்தாலும் அது வந்து நல்லா நீந்துற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. தண்ணி கடையில் வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வந்து நீந்தும் அதோட மூச்சை பிடிச்சிக்கிட்டு அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு வியப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த போலார் பியரோட ஆக்சன்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வரிசையில் நம்ம அடுத்தது இந்த கிளைம்பிங் பியர்ஸை பற்றி பார்ப்போம். கிளைம்பிங் பியர்ஸ்னால் வந்து மரம் ஏறக்கூடிய கரடிகளை கிளைம்பிங் பியர்ஸ் அப்படின்னு போவோம். ஒரு கரடி வந்து தனக்கு ஆபத்து வந்துச்சு இயல்பாகவே ஒரு கரடி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும் அப்படின்றாங்க. ஆனால் தனக்கு ஒரு ஆபத்து ஓடியே தீரணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது வந்து வேகமாக ஓடி தன்னுடைய உயிரை காப்பாற்றுக்கும் அப்படின்றாங்க. அந்தளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கான். இது மட்டும் இல்லாமல் இயல்பாக கரடிகள் வந்து இந்த மரத்தில் ஏறக்கூடிய தன்மை பெற்றது அப்படின்றாங்க. இந்த மாதிரியான கரடிகளை வந்து கிளைம்பிங் பியர்ஸ் அப்படின்றாங்க. அடுத்தது நம்ம இந்த பியர்ஸ்லாம் சீசனில் வந்து நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு அதோட இருப்பிடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த சம்மர் ஆட்டம் சீசனில் வந்து நல்லா நிறைய சாப்பிடுமா. இயல்பாகவே இந்த கரடிகள் வந்து இந்த வின்டர் சீசனில் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த ஆட்டம் சம்மரில் வந்து நிறைய சாப்பிடும் அப்படின்றாங்க. நிறைய உணவை தேடி சாப்பிடும் அப்படின்றாங்க. சாப்பிட்டு தன்னுடைய உடம்பை வந்து அளவுக்கு அதிகமாக நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். உடம்பை வந்து கொஞ்சம் ஃபேட்டை ஏற்றிக்கும் அப்படின்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டரில் குளிர்காலத்தை சமாளிக்கிறதுக்காக இந்த ஆட்டம் சீசன்லேயும் சம்மர் சீசன்லேயும் நிறையா சாப்பிட்டுக்குமா. பெரும்பாலான கரடிகள் இந்த விண்டர் சீசனில் வந்து டார்மெண்ட்டாக இருக்குன்றாங்க. டார்மெண்ட்னா செயலற்ற நிலையில் இருக்குமா. அப்படி இருக்கும் சில கரடிகள் வந்து நல்லா தூங்கி ரொம்ப நேரம் தூங்குறதுக்கே செலவு பண்ணுமா இந்த விண்டர் சீசனில். அப்புறம் நம்ம இந்த உலகத்தில் வெறும் 8 வகையான பியர் இருக்குது அப்படின்றாங்க. அந்த 8 வகை என்னென்னன்றதை பார்ப்போம். முதலாவதாக இந்த ப்ரௌன் பியர், 2வது போலார் பியர், 3வது ஸ்பெக்டாக்கிள் பியர். இந்த 3 பியரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம். இந்த ப்ரௌன் பியர் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்திலேயே நம்ம பூமியிலேயே லார்ஜஸ்ட்டு ஈட்டிங் மம்மல், அதாவது அந்த தன்னுடைய இரையை வந்து பிடிச்சி ஒரு பெரிய அளவில் சாப்பிடக்கூடிய விலங்கினத்தில் இந்த ப்ரௌன் பியரும் ஒன்று அப்படின்றாங்க. அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மனிதனை விட ஒரு 11 அடி உயரம் இருக்குமா. அது வந்து எழுந்திருச்சு இப்படி நின்றுச்சுன்னா 11 அடி உயரம் இருக்குன்றாங்க. அது வந்து ட்வைஸ் அ மேன் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மனிதனை விட 2 மடங்கு உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வதாக நம்ம போலார் பியரை பார்ப்போம். இந்த போலார் பியர் வந்து ஆர்டிக் ஓஷனில் வாழும் அப்படின்றாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் பியர் அப்படின்றாங்க. 3வதாக நம்ம ஸ்பெக்டாக்கிள் பியர்ன்றாங்க. ஸ்பெக்டாக்கிள்னா என்னது கண்ணாடி நம்மளுக்கு தெரியும். ஏன் இந்த பியருக்கு ஸ்பெக்டாக்கிள் பியர்னு பேர் வந்துச்சுன்னா இந்த கரடியோட கண் வந்து பார்க்கும்போது ஒரு கண்ணாடி போட்ட மாதிரி இருக்குமா அந்த கரடிக்கு. அதனால இந்த கரடிக்கு வந்து ஸ்பெக்டாக்கிள் பியர் அப்படின்னு ஒரு பேர் வந்ததாக சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம இந்த அமெரிக்கன் பிளாக் பியரை பற்றி பார்ப்போம். இந்த அமெரிக்கன் பிளாக் பியர் வந்து செயலற்ற நிலையில் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையில் வந்து 6 மாதம் வரைக்கும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்றாங்க. அது கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் அமெரிக்கன் பிளாங்க் பியரை பற்றியான விஷயங்கள். அடுத்தது நம்ம ஜெயின் பாண்டாவை பற்றி பார்ப்போம். இந்த ஜெயின் பாண்டா வந்து தன்னோட உடம்பில் வந்து என்ன என்ன கலரில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிட் இருக்கும். அது 3/4 வந்து தனித்தே தான் வாழும், தனக்கு தானே வாழ்ந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்தே இருக்குன்றாங்க. அடுத்தது நம்ம சன் பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரடி. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 25
சென்டிமீட்டர் இருக்குமா அதோட நாக்கு. அந்த நாக்கு எதுக்கு யூஸ் பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இருக்க இந்த தேன்லாம் இருக்கும்ல அதை உறிஞ்சி குடிக்கிறதுக்காக நாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்லாத் பியரை பற்றி பார்ப்போம். ஸ்லாத் பியர்னா இந்த எறும்புகள்லாம் பிடிச்சி சாப்பிட்ற கரெக்டின்றாங்க ஸ்லாத் பியரை. அப்புறம் ஏசியாட்டிக் பிளாக் பியர்னு கடைசியாக இறுதியாக பார்க்க போகிறோம். ஏசியாட்டிக் பிளாக் பியர்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிய வகை உயிரினன்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப அளவில் வந்து கம்மியாக தான் இருக்கான், அதனால் வந்து ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ் அப்படின்றாங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த கரடிகளை பற்றின விஷயங்களும் அதனை சிறப்பு அம்சங்களையும் பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கேட்கும் போதே நீங்கள் அப்படியே மைண்டில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அந்த கரடிங்கெல்லாம் எப்படி எப்படி இருந்திருக்கும்னு வந்து ஒரு இமேஜினேஷனே ஓடி இருக்கும் அந்த அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஆராய்ந்த கரடிகளை பற்றின சில விஷயங்களை தான் சொல்லியிருப்பேன். அனைவருக்கும் நன்றி.